சந்தன பொய்கையிலே பிறந்து சங்கத்திலே வளர்ந்து ஆழ்வார்கள் சமண முனிவர்கள் இன்னிசை அமுதூட்ட கம்பனின் கற்பனை பூங்காவிலே களிப்புற்றிருக்கும் என் கண்ணித் தமிழே உன் திருவடி தொட்டு உரையை ஆரம்பிக்கின்றேன் பாவேந்தர் பாரதிதாசன் என் தலைப்பு அழகாக கூறுவான் தமிழின் உயிர் மூச்சென்று ஒரு பாடலில் என்னவென்று தெரியுமா ஏறிய சுளையும் முற்றல் கலையிடையே ஏறிய சாரும் அனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று கூறுவார் என் பாவேந்தர் பாரதிதாசன் முண்டாசு கவிஞன் கவிதைக்கு இலக்கணம் ஆவான் எனில் என் பாரதிதாசனும் கவிதைக்கு மறு இலக்கணம் தான் என்று நான் கூறுவேன் ஏன் தெரியுமா தமிழை மட்டுமே உயிர் மூச்சாக கருதியவன் தமிழ் மட்டுமே இந்த தேசத்திற்கு வேண்டும் என்று நினைத்தவன் தன் மொழியால் தன் மொழியின் கவிதையால் இச்சமூகத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் சென்றவன் என் பாரதிதாசன் என்று சொன்னால் அது மிகையாகாது உலகின் மனிதன் தோன்றி மனிதன் முதலில் நாவை அசைத்த மொழியின் தமிழ் மொழியாம் அம்மொழியில் இப்பிரபஞ்சத்தையே ஆட்டி படைத்து கவிதையால் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இச்சமூகத்தை மாபெரும் முன்னேற்ற பாதையில் வழிநடத்தியவன் என் பாவேந்தர் பாரதிதாசன் அல்லவா படிப்பின் அருமை கருதியே செல்லும் வரையிலும் புத்தகத்தை கையில் வைத்து படித்த ஒரு மனிதனை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இதனால் தான் என் தாசன் கூட அழகாக சொல்லுவான் படிப்பின் அருமையைப் பற்றி ஒரு கவிதையில் என்னவென்று நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நெறிப்படி கடும்பகள் மாலை படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவன் படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை புதிதாக பிறந்ததென்று சொல்லும்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றியபடி அடங்கா இன்பம் மறுபடி மறுபடியாகும் என்ற ஆன்றோர் சொற்படி சாதி என்னும் தாழ்த்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி புக புக புறப்படியாய் புலமை வடும் சொற்படி பொய்யிலே முக்கால் படி புறச்சீலை கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூற்களை ஒப்புவது படி படிப்படி மேல் படியாய்ப்ப ஏறிப்படி படி இறங்காமல் நீ படி நிச்சயம் ஒரு நாள் உன்னாலும் சாதிக்க முடியும் என்று கூறினான் என் பாவேந்தர் பாரதிதாசன் இறுதியில் ஒன்று என்ன தெரியுமா என் என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் செய்துடுவேன் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகட்டும் நன்றி